பார்த்தவங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். வெற்றிக்கண் திறப்பினும் குற்ற குற்றமே இங்கேதான் கேட்டதாக சார் அனைவரும் ஆயிரக்கணக்கான மாணவர்கள் சொல்லியிருக்காங்க. ஆனா அதுக்கும் மதுரைக்கும் சம்பந்தம் இருக்கா அப்படின்றத கேட்டீங்கன்னா அனைவரும் இந்த ரூம் அளவுக்கு பெரிய கேள்விக்குறி போடணும்னு நினைக்கிறேன். அப்ப குற்றம் என்ன அனைவரும் ஒவ்வொருத்தருக்கும் வேறுபடுது. சார் சொன்னாங்க பக்கத்து வீடே குற்றமா தெரியுது. சில வீடுகளில் கணவருக்கு மனைவி குற்றமா தெரியுறாங்க, மனைவிக்கு கணவர் குற்றமா தர்றாங்க, பெற்றவங்களுக்கு குழந்தைகள் குற்றமா தர்றாங்க. அதெல்லாம் குற்றமா என்றால் அது குற்றம் அல்ல, சில நேரங்களில் பார்க்கப்படுகிறது ஆனால் அது குற்றம். அப்ப எது குற்றம்? அனைவாக எல்லோருக்கும் ஆனால் குற்றம் என்று பார்க்கின்ற பொழுது பத்திரிகைகளிலோ அல்லது வானொலியிலோ அல்லது தொலைக்காட்சியிலோ வருகின்ற குற்றங்கள், சொல்லப்படுகின்ற குற்றங்கள், குற்றங்களின் தன்மை, குற்றங்களின் அளவு என்று பார்க்கின்ற பொழுது மிக மிக குறை. உண்மையில் நடந்து கொண்டிருப்பவை வெளியில் தெரிந்தா? உண்மையிலே நடந்து கொண்டிருக்கக்கூடிய குற்றங்களின் தன்மையும் அளவும் வெளியிலே தெரியப்பட்டால் அது இந்த சமூகத்துக்கு ஆபத்துவாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். அந்த அளவுக்கு குற்றங்கள் நடப்பதாக சமூக ஆர்வலர்கள் சொல்கிறார். இந்த குற்றமில்லா மதுரையை பார்ப்பதற்கு முன்பு என்ன காரணங்களினால் குற்றங்கள் விளைகின்றன, குற்றங்களினால் என்ன தாக்கம் இருக்கிறது, என்ன வகையான குற்றங்கள் இருக்கிறது என்பதை தயவு செய்து நான் கொடுத்திருக்கக்கூடிய இந்த நோட் ஷீட்ல கொஞ்சம் பார்த்தீங்கன்னா சில விஷயம், அடிப்படை விஷயம். இது மற்ற நாடுகளுக்கும் இந்தியாவுக்கும் சற்றே வேறுபட்டது. ஒருவேளை அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் பார்க்கின்ற பொழுது பொருளாதார குற்றங்கள் மிக அதிகமாக இருக்கிறது. ஐரோப்பிய நாடுகளில் பொருளாதார குற்றங்கள் அதிகமாக இருக்கு. பொருளாதார குற்றம்னா என்ன? பண அடிப்படையிலான, சொத்து அடிப்படையிலான குற்றங்கள் அதிகமாக இருக்கு. ஆனால் இந்தியா போன்ற வளர்ந்து வருகின்ற நாடுகளிலே குற்றங்கள், சமூக குற்றங்களும் பொருளாதார குற்றங்களும் ஏறக்குறைய சம பங்கு வகிப்பதாக ஆய்வறிக்கைகள் சொல்கிறது. சமூக குற்றங்கள் என்பது உங்களுக்குமா தெரியும், இன்றைக்கும் 21 நூற்றாண்டு நோக்கி போய்கொண்டிருக்கக்கூடிய இந்தியாவிலே கூட இன்றைக்கும் குடும்பம், கம்யூனிட்டி, ஆதி, இந்த விஷயங்கள் தொடர்ந்து கொண்டே வரும். இந்த அமைப்புகளினால் எழக்கூடிய குற்றங்கள் மிக அதிகமாக இருக்கிறது என்பதுதான் அன்புதான். அந்த அடிப்படைகளில் தான் இந்த மூன்று விஷயங்களை நான் சொல்லியிருக்கிறேன். இது அடிப்படை காரணங்கள் என்ன என்று பார்க்கிற பொழுது நிறைய சமத்துவம் இருக்கு. பார்த்தீங்கன்னா ஒரு கிராமத்தில் இன்னைக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரே ஸ்கூல்ல படிக்கிறாங்க, ஒரு 10 பேர் படிக்கிறாங்கன்னா ஒரு 4 பேர் வேலைக்கு போறாங்க. ஒருத்தர் 50,000 ரூபாய் வேலைக்கு போறார், இன்னொருத்தர் 5,000 ரூபாய் வேலைக்கு போறாங்க. ரெண்டு பேருக்கும் ஒரே டிகிரி, ரெண்டு பேருக்கும் ஒரே படிப்பு, கொஞ்சம் சலனப்படுத்துறாங்க. ஏன் சில நம்ம பார்க்குறோம் ஒரே ஊரில் இருக்கிறாங்க, ஒரே ஊரில் ஒரு 4 பெரிய வீடு இருக்குது, ஒரு 400 குடிசை வீடு இருக்கு. உயர்ந்து பார்க்குறாங்க, ஆஹா வேறுபாடு இருக்கிறதே, கொஞ்சம் சலனம். இந்த மாதிரி பொருளாதார, சமூக, அரசியல் வேறுபாடுகள் எல்லாம் குற்றங்களினுடைய அளவை கூட்டுகின்றன என்று ஆய்வறிக்கைகள் சொல்லியிருக்கிறது. இதில் ரொம்ப குறிப்பாக மதுரையை பற்றி நம்ம பேசணும் அப்படின்னா, மதுரை ஒரு நகரம் என்று நாம் சொல்லலாம், ஆனால் உண்மையில் இந்திய அரசு சொல்வது கூட மதுரை என்பது ஒரு பெரிய கிராமம். அவ்வளோதான், 2001 சென்சஸ் அதுவும் சரி. கிராமம்னா என்ன? கிராமம் என்றாலே நமக்கு தெரியும், ஒரு புறம் கிராமம் ராஜ்யம் வேணும்னு சொல்கிறோம், ஏன்னா அங்கே இல்லாத கிராமம் மேம்பாடு வேணும்னு சொல்கிறோம், ஏன்னா மேம்பாடே அங்கே இல்லை. நீங்கள் நிறைய கிராமங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு சாவடி, ஒரு முச்சந்தி, ஒவ்வொரு ஜாதிக்கட்டும் ஒவ்வொரு பகுதியிலே இருக்கக்கூடிய அமைப்பு இஞ்சி போனால் இந்தியாவில் கிராமங்களை பற்றி பேசுகின்ற பொழுது மேற்கு தேர்வு சொல்லக்கூடிய ஒரு கோயில், கோயிலை சுற்றியுள்ள தெருக்கள், அந்த தெருக்களில் பல பகுதிகளில் பல ஜாதிகள் இருக்கிறார்கள் என்று சொல்கிறார். அந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது அது சரியா? மிகச் சரியான முறை. அது சரியா என்றால் அந்த மாதிரியான அமைப்பு முறை சில நேரங்களிலே ஒன்றரை கலக்க முடியாது. நகர்ப்புறங்களில் இருப்பது போல ஒன்றரை கலக்க முடியாது. இவர்கள் இவர்கள் என்று அடையாளம் காட்டுகின்ற பொழுது அங்கே வேற்றுமைகள் பெரிதாகின்றன என்பதை மதுரை பகுதியில் இருப்பவர்கள் சொல்கிறார். ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது தாக்கம் வித்தியாசமான தாக்கம். நான் சொன்ன வேலை வேறுபாடுகள், கூலி வேறுபாடுகள், இன்னும் சில நேரத்தில் சமூக வேறுபாடுகள். இன்றைக்கி நிறைய இளைஞர்களை பார்க்குறோம், படித்தவர்கள், படித்து விட்டு வேலை இல்லாதவர்கள், படித்து விட்டு திறமையோடு இருக்கக்கூடிய வேலை இல்லாதவர்கள் 200 ரூபாய் 300 ரூபாய்க்கு கரவேட்டியை கட்டிட்டு வண்டிகளில் போய் அரசியல் வேலையாட்களாக மதுரையிலே செயல்படுவதை நீங்கள் பார்க்கலாம். இது மதுரையில் மட்டும் கிடையாது, நீங்கள் டெல்லியில் நடக்கிற பல மாநாடுகளில் யார் பங்கு பெறுறாங்கன்னா, நீங்கள் டெல்லி டு ஆக்ரா போகிறப்ப இருக்கக்கூடிய பெரிய பெரிய ஸ்லம்ஸில் இருக்கக்கூடிய
அதிகாரிஸ். 500 ரூபாய்க்கு என்ன கரை வேட்டி வேணுமோ அந்த கரை வேட்டியை கட்டிட்டு போயிடுறாங்க. 3 வேளை சாப்பாடு 500 ரூபாய்க்கு. இவர்கள் என்ன செய்ய காத்திருக்கிறாங்க? இவர்கள் வேறுபாட்டை களைய, மேம்பட, வருமானம் பெற, அந்தஸ்தை உயர்த்த எதையும் செய்வார்கள் என்று அறிக்கைகள் சொல்கிறார்கள்.